தமிழ் சினிமாவில் நயன்தாரா சிம்புவோட காதல் தான் ரொம்பவே பிரபலமானது. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றின வதந்திகளும் ஏகப்பட்டது இணையதளத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கு. இவங்க காதலிக்க ஆரம்பித்த காலத்தில் வல்லவன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அந்நியமாக ரொமான்டிக்காக நடிச்சிருந்தாங்க. அதன் மூலமாக தான் அவங்க உண்மையாகவே காதலிக்கிறாங்கன்ட்டு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. சிம்பு பல பேட்டிகளில் கூட அவங்க தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி புலம்பி இருக்காரு. இதை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் இது நம்ம ஆளு படத்தோட ரிலீஸ் அப்போ நயன்தாரா மற்றும் சிம்பு ரெண்டு பேர்த்தோட கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குன்னும் அதுக்கு 100% மார்க் தரலான்னு குறிப்பிட்டு இணையதளத்தில் ட்வீட் ஒன்றை போட்டிருந்தாரு. இப்போ விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி நயன்தாராவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன 400 ரவுடிதான் படம் மிகப்பெரிய ஹிட் அடித்தது. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தை இயக்கிட்டிருக்காரு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா போன்றோர் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தோட அப்டேட்டுகளை விக்னேஷ் சிவன் தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுருக்காரு. இந்நிலையில் இந்த படத்தோட இறுதிக்கட்ட ஷூட்டிங் மைசூரில் நடக்க இருக்குன்னு பதிவிட்டிருந்தாரு. அந்த பதிவுக்கு கீழே சிம்புவுடைய ரசிகர் ஒருத்தர் நயன் என் தலைவன் சிம்புவுக்கு தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஆனால் இதை விக்னேஷ் சிவன் கண்டுக்காத மாதிரி அமைதியாகவே இருந்துட்டாரு. அதாவது சிம்புவே நயன்தாராவை மறந்துட்டாலும் இந்த ரசிகர்கள் சும்மாவே இருக்கிறது கிடையாது. அவங்களா எதையாச்சும் ஒரு கமெண்ட்டை போட்டு சிம்புவுக்கு நயன்தாராவை பற்றின ஞாபகங்களை உண்டு பண்ணிடுறது. ஒரு தடவை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க அப்படியே போயிட்டே இருக்கட்டும், திரும்பி வரவே வேண்டாம். கண்டிப்பாக தலைவர் சிம்புவுக்கு நயன்தாரா வேண்டவே வேண்டாம்.